ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தமிழ் கிளாஸ் எடுத்தேன், இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போறேன். இங்கிலீஷ் எதுக்குன்னா, நம்ம எல்லாரும் இங்கிலீஷ்ல பிச்சை எடுக்க போறோம். நாளைக்கு ஹிந்தி கிளாஸ். எதுக்குப்பா ஹிந்தி கிளாஸ்? ஐயோ, வடநாட்டுல இருந்து கோயில் குளம் சுத்தி பார்க்க நிறைய பேர் வராங்கல்ல, அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கணும்ல, அதுக்குதான் ஹிந்தி கிளாஸ். சரி, இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போலாமா? எங்க நீ சொல்லு. A for apple. A for aeroplane, தலைவரு. A for ஆட்டோடா. A for எருமைப்பா. எருமையா? மா, எருமைன்றது தமிழ். எருமையும் ஏல தானே வருது. ஏற்கனவே உனக்கு கலெக்ஷன் கம்மி, இப்படியோ போயிருந்து வச்சுக்கோ, 10 ரூபாய் தேராது. அப்படியே டம்மியா உட்காந்துருக்க வேண்டியதான். இந்த கொசு வேற கச்சி நேகுது. சீக்கிரம் கிளாஸ் எடுப்பா, கொசு கடியில டைஃபாய்டே வந்துட போகுது. சரி, இப்போ கிளாஸ்க்கு போலாமா? சரி, இப்போ என்ன பாடனா? எப்பா ஏன் லேட்டு? பிச்சடுக்கு பணம் கேட்டாக்கா படத்தை வீட்டில் விஷ்ணவன்டா, இருந்தாலும் பின்னாடியா போய் பண்ண வேண்டியிருந்தேன் நான், அதான் லேட் ஆகி போச்சு. தேவர், நீ லேட்டா வந்ததுனால கிளாஸ் முடிவு வரைக்கும் அப்படியே நில்லு. நான் தெளிவா எப்படி சொல்லிட்டேன்? டேய், நீ ஏன்டா லேட்டு? துணைக்கு போயிருந்தனே. அப்ப நீ நில்லு, கிளாஸ் ஆரம்பிச்சலாமா? தம்பி, அங்க ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருப்பா. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, போய் பாரு. ஏய் பா, வா 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 வா, எல்லாம் போலாம். வாங்க ஒரு நானும் போய் பாருங்க. தம்பி, இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, போதையில ஒருத்தனை இடிச்சிட்டா. ஐயோ, பாவி பசங்களா, என்னடா பண்ணீங்க? ஐயோ, நாங்க ஒண்ணும் பண்ணல. ஏண்டா குடிச்சு விட்டு ஆக்சிடென்ட் எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஐயோ, யார் பத்து பிள்ளையோ தெரியலையே, ஆம்புலன்ஸ் இன்னும் வரலையே. ஐயோ, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனுமே, அப்பதான் உசுரை காப்பாற்ற முடியும். சார் சார், எது சார், உனக்கு ஒண்ணும் ஆகாது சார். ஐயோ, யார் பொத்த புள்ளியன்னு தெரியல. அம்மா பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சார். ஓகே, அது எல்லாத்தையும் என் பேருக்கு அப்படியே மாத்தி எழுதணும். செஞ்சிரலாம். வீட்ல நான் ஒரே ஒரு பையன் தான். சோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ப்ரோசிஜர்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபீஸ் எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணிடுறேன். மிஸ்டர், ஃபீஸ் இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அம்மா உயிரோட இருந்தா அவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்னேச்சர், ஒரு சைன். அவங்க இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய டெத் சர்டிபிகேட், அதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ப்ராப்பர் சர்டிபிகேட். கொண்டு வாங்க, முடிச்சு தரேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஓகே, புரியுது புரியுது. அப்பா என்னப்பா சொல்றாரு அவரு? டேய், நீ வேற கொஞ்சம் சும்மாறா, அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு. அப்ப வர சார். நான் நல்லது போயிட்டு வாங்க. ஹலோ சார், நான் சென்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க சார், வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க வீட்ல 3 பேர் இருக்காங்க சார். குடும்ப தலைவர் யாரு? என் பேரு ராகேஷ். ராகேஷ், ஓகே. ஏஜ்? ஏஜ் 35. அடுத்து? நெக்ஸ்ட் என் வைஃப் ரோசி. அவங்க ஏஜ்? அவங்க ஏஜ் 27. அடுத்து பையன் சார், ரோஜர். ஏஜ் என்ன? 9. ஓகே, 9. வேற பெரியவங்க யாருமே இல்லையா வீட்ல? எங்க வீட்ல தாத்தா பாட்டி யாருமே இல்ல. ஒருத்தருமே இல்லையா? இல்ல. என்னடா இது, நாங்க தான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள எதுக்கு முந்திரி கொடுத்தனமோ. சார் வந்துடுறேன் சார். எஸ் சார்.
அம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இருங்க, வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் தான் டைம் ஆகுது. சமைக்கிறதுக்கு என்ன ஆளா வச்சிருக்கோம், எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு அம்மாவோ இல்ல மாமியாரோ யாருமே இல்ல. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. சாப்பிட முடியல, கரெக்ட்டா சாப்பிற நேரம் பார்த்து பிச்சை எடுக்க வந்துடுறாங்க. சார் சொல்லுங்க சார். அந்த செக் என்னாச்சுங்க சார்? சார், நேத்து பேங்க் வந்து இயர் எண்டிங் சார். சோ உங்களோட செக் இன்னைக்கு 78 குள்ள கண்டிப்பா பாஸ் ஆயிடும் சார். ஓகே சார். எஸ் சார், தேங்க்ஸ். அம்மா, பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா. யாரோ சாப்பாடு கேக்குறாங்களே. அம்மா, பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா. சரி, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். தட்னி போட்டு இக்கலி போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். பாட்டி, பசிக்குதா? இந்தாங்க சாப்பிடுங்க. இதுல போடுப்பா. வேண்டாம் வேண்டாம், இது நல்லா இல்ல, இதுல சாப்பிடுங்க. இல்லப்பா, பரவாயில்லப்பா, இதுல போடுப்பா. பரவாயில்ல, இதுலயே சாப்பிடுங்க பாட்டி. சரிப்பா, சரி கொடுப்பா, கொடுப்பா. எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ச்சே, இந்த வீட்ல உதவி பண்றது கூட யாருமே இல்ல. டேய், என்னடா பண்றீங்க? ஏய் ரோசி, இங்க வா. இங்க வரங்க. இங்க பாரு, நம்ம பையன் என்ன பண்றா, ஏது பண்றான்னு எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டியா? வீட்டுல நீ பாட்டுக்கு இருக்க, பிச்சைக்காரியோட சரிசமமா நின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரோஜர், உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ ஷூ மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா வந்துடுறேன். சரி மேம். என்னங்க, அவன் சின்ன பையங்க, அவன சொன்னா கேட்டுக்க போறான். என்னங்க நீங்க? தண்ணி இருந்தா குடுமா, தட்டை சுத்தமா கழுவி கொடுத்துறம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், அது சொல்றதுன்னு சொல்லிட்டு தட்டை நடு வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு போகாத, அதை வெளியில வையே, நாளைக்கு சாப்பாடு போறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, அதை விரட்டி விடு. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, பசியா இருக்குன்னு குழந்தைகிட்ட வாங்கி சாப்பிட்டம்மா, குழந்தைய திட்டாதீங்கம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, பரவாயில்லம்மா. அவரு ரொம்ப திட்டினார்னு ரொம்ப வருத்தப்படாதீங்கம்மா. அவரு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்மா. அவரை மன்னிச்சிடுங்கம்மா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்கம்மா. வயசானவன் கூட பார்க்காம இப்படி கோவப்படுறாரு, ஏன் தான் இப்படிலாம் பண்றாரோ. இடுப்புல வச்சு எனக்கு சாப்பாடு விட்டாங்க, தெரியுமா உனக்கு? எங்க பாட்டி வேற லெவல். எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்வீட் கறி வீட்டுக்கு வந்து. நாளைக்கு அம்மா ஆபீஸ்க்கு போனும், நீயும் ஸ்கூலுக்கு போனும். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? எனக்கு எக்ஸாம் எல்லாம் தேவையே இல்ல. ஏன் ரோஜர், நாளைக்கு தானே லாஸ்ட் எக்ஸாம். அந்த ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டேனா ஒரு மாசம் ஜாலியா லீவ்ல இருக்கலாம். ஒரு மாசம் முழுசும்
கதுவை பிடிட்டு தனியா இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஜாலினா என்னதுன்னு. என்னப்பா சொல்ற? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தாத்தா பாட்டி இருக்காங்க. ஹாலிடேஸ்ல அவங்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்றாங்க, ஆனா எனக்கு தான் தாத்தா பாட்டியே இல்லையே. என்னப்பா பண்றது, எங்க ரெண்டு பேத்துக்குமே அப்பா அம்மான்னு யாருமே இல்ல. பேசாம என் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. ஏன் இப்படி இவன் மனசுடைச்சு பேசுறான்? அவங்க ஆயமா இருப்பாங்க, அவங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க. ஏன்பா அப்பா அம்மா விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்ல ரோஜர், அப்பா அம்மா விட்டு போறேன்னு சொல்றியா? அப்படி போக கூடாதுன்னா என் ஐடியா சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? சொல்லுமா. சின்ன பிள்ளைங்களா தத்தெடுக்கிறாங்களே, அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டியை தத்தெடுக்கலாமா? நம்மள பெத்தவங்க இருந்திருந்தா இந்த குழந்தை ஏன் இப்படி கேட்க போறான்? அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா நல்லா பாத்துப்பாங்க, எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, எனக்கு நைட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க, என் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம்மா. ஏன்பா அம்மா உனக்கு இதெல்லாம் பண்றது இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போயிடுங்க, என்ன பாத்துக்க யாருமா? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? என்னம்மா தூங்காம இன்னும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில உனக்கு ஆபீஸ் இருக்கு, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரிங்க போங்க, போய் ரெண்டு பேரும் தூங்குங்க. சரிங்க நாங்க போறோம். வா ரோஜர், நீ போய் படுங்க, நம்ம கேட்ட போயிட்டு வந்துறேன். என் கவலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏய் ரோசி, என்ன நீ உன்ன ஆபீஸ் கிளம்பலையா? நான் இன்னமே வேலைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்? எனக்கு என் புள்ள தாங்க முக்கியம், அவன் படிப்பு தாங்க எனக்கு முக்கியம், அவன் ஃபியூச்சர் தாங்க எனக்கு முக்கியம். ஏய் என்ன, எனக்கு அவன் லைஃப் முக்கியம் இல்லையா? என்ன பேசுற நீ? அவனுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சிட்டு இருக்கோம். ஆமாங்க, அவனுக்காக தான் நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் ஒரு அனாத மாதிரி தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கானே, ஒரு அம்மாவை என்னால தாங்கிக்க முடியலங்க. ரோசி ஏய் இங்க பாரு, அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாத, நல்லா ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க, நல்லா ஒரு முடிவை நிதானமா யோசிச்சுடு சரியா? இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் பேசினா நமக்குள்ள பெரிய சண்டை தாங்க வரும். இங்க பாருங்க, நேத்து அவன் என்ன சொன்னான் தெரியுமாங்க? என்ன கூட்டி போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, அங்க ஆயம்மாலாம் இருப்பாங்க, அவங்க எனக்கு சோறு ஊட்டுவாங்க, என்ன நல்லா பாத்துப்பாங்க, அன்பா பாத்துப்பாங்க, குளிமாட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவன் தனிமையில பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு சின்ன குழந்தை இப்படி பேசுறானா, அவன் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? நம்ம வேலை வேலைன்னு போயிட்டு அவனை இப்படி தனிமையில விட்டு வச்சிருக்கோங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இனிமே என் புள்ளைய என்னால தனியா விட முடியாது. எனக்கு என் புள்ளை தாங்க முக்கியம், இனிமே என்னால வேலைக்கு போக முடியாது. திடீர்னு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றாளே, இஎம்ஐ அது இதுன்னு நமக்கு வேற எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓ மை, என்ன பண்றேன்னு புரியல. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள், என்னதான் பண்றோம்? ஹலோ ரோசி. ஆ சொல்லுங்க. ஆபீஸ்ல கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்திருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபரா? ஆமா. எங்க? சென்னைக்கு கிளம்பணும், ரெடி ஆகு. ஷோ, சென்னைக்குன்னு சொல்றீங்க, என்ன பண்ண போறோம் தெரியல. மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர். ஷோ, திரும்ப ஸ்கூலை மாற்றணும், போய் திங்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. ஐயோ ஒரே தொல்லை தான். ச்சே,
சென்னையில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபைவ் ஸ்கூல்ஸில் எங்கள் ஸ்கூல் ஒன்று, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்கள் சன்னுக்கு அட்மிஷன் கேட்டு இங்கே வந்திருக்கீங்களா? நாங்கள் வெறும் அகடமிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, டிசிப்ளின்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தெரியும் ஷியூர் சார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் தம்பி ரோஜரை பராமரிக்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி பெரியவங்க எல்லாம் யாரும் இல்ல சார், நாங்க தான். வீட்ல தாத்தா பாட்டி யாரும் இல்ல. ஓ அப்படியா, சரி தம்பி ரோஜர், வீட்ல அப்பா அம்மா சொல்றது கேட்டு ஒழுங்கா நல்ல பிள்ளை இருக்கணும்னா. ஓகே சார். டேய் ஓகே சார் நீ நல்லா வாய் திறந்து சொல்லுடா. ஓகே சார். ஓகே ஓகே தேங்க் யூ சார். உங்களை 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஆபீஸ்ல books and uniforms கொடுத்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வேற இருக்கு, இப்பதான்டா மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஒரு பெரிய போயிட்டு நல்லா இருக்கணும். ஓகே பைடா. அப்பாடா ஒரு வழி நல்ல ஸ்கூலாவும் கிடைச்சிருச்சு. போய் விசாரிங்க, அங்க கொண்டு போய் சேர்த்தாதான் இவன் வலிக்கு வருவான். ஆமா ஆமா, டியூஷன்ல போட்டாதான் இவன் ஒழுங்கா படிப்பான். இப்படியே இவனை வீட்டுல விட்டுன்னு வச்சுக்குவேன், முட்டை மார்க் தான் வாங்குவான். அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு என் பர்த்டே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்க உன்னை பெத்தவங்க, உன் பர்த்டே எங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? ரோஜர், நாளைக்கு உங்க அப்பா ஹாஃப் டே லீவ் போட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாரு. அப்போ என்ன பிளான்? ஹேய், பர்சேஸ் பண்ண போலாம்டா. நீ என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. இன்னைக்கே உட்காந்து உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணி வை, நாளைக்கு ஒரு கடை விடாம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன எனக்கு அந்த ஒரு லிஸ்ட்லயே என் மொத்த சாலரியும் காலி பண்ணிடுவே. அப்படிலாம் பண்ண மாட்டேன், சிம்பிள் தான், சாப்பாடு போடணும். என்ன சொல்ல வரான் இவன்? ஓ சாப்பாடா? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்ல ட்ரீட் வைக்கலாம் சொல்றியா? ஏங்க, இது கூட நல்ல ஐடியாவ தானங்க இருக்கு. நம்மளும் இப்பதான் இங்க புதுசா வந்திருக்கோம். நாம இவன் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு பார்ட்டி வைக்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுட்டோம்னா இவன் பர்த்டே பார்ட்டியும் கொண்டாடுற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கிடைச்ச மாதிரியும் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? ஏய், அவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா, நீயும் அவனுக்கு பின்பாட்டு பாடிட்டு இருக்க.
அம்மா நீங்க சொல்ற எந்த பிளானுமே இல்லம்மா. என்ன பிளான்? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வழியில நிறைய வேலைங்க இருக்காங்கம்மா, அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போடணுமா. எனக்கு ட்ரெஸ் வேணாம், கேக் வேணாம், கிஃப்ட் வேணாம், எதுவே வேணாம். அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். உண்மையாலுமே பாப்பா? ஆமாமா. என் செல்லம், எனக்கெல்லாம் இதுல இஷ்டம் இல்ல. பர்த்டே அதுமா கொண்டாடி சந்தோஷமா இருக்கறத விட்டுட்டு இப்படி பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, அப்ப ரொம்ப தலையில அடிக்காதீங்க, தலை வலிக்க போகுது. என் பிளான் இதுதான், நோ சேஞ்ச். இது நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் எங்கயும் வர மாட்டேன். அம்மாவும் மகனும் எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க, அது என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் பேச்ச கேட்டு யாரு பிச்சை எடுக்க போல? ஏன்ப்பா பிச்சை எடுக்க வேணாம்னு சொல்ற? ஏன், ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஆபீஸ் மட்டும் தான் லீவா? ஸ்கூலு காலேஜுக்கு மட்டும் தான் லீவா? நம்மளுக்கு நீங்க லீவு, யாரும் பிச்சை எடுக்க போக கூடாது. பிச்சை எடுக்க போவானு சொல்றீங்க, வயிறு பசிக்குது, என்ன பண்றது? கவலையே படாதீங்க, சுட சுட கஞ்சி ரெடியாவது, ருசியான வாழைக்கருவாடு ரெடியாவது. போடுறது போடுறேன், நல்லா காரஞ்சாரமா நாக்கு செத்து போய் கிடக்குது, கொஞ்சம் காரமா போடுப்பா. கொஞ்சம் போட்டுட்டா போச்சு. ஏய் இங்க வாடா, ஒத்த கண்ணா போடா. எல்லாத்துக்கும் நாங்க எல்லாம் சேர்த்து உன்ன போட்டு தலையிறோம் தலையில. இந்தா போயிட்டு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு மிச்ச காசுக்கு வாழைக்கரோட வாங்கிட்டு வா. ஐயா இது எப்படி பத்தும்? மிச்சத்தை அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லு, அடுத்த மாசம் திருவிழா வருதுல, அப்ப கலச்சி பண்ணி குடுக்கலாம். போ போ, வருஷம் வருஷம் இதே சொல்லு. திருவிழா வரட்டும், கல்லா கட்டிடலாம். இனிமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் லீவு. சரிப்பா, அந்த கஞ்சியும் கருவடம் தரல, இனிமே நாங்க போகல. இந்த வாரம் தான் கஞ்சி, அடுத்த வாரம் பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரோஜர், நீ சொன்ன பிளேஸ் இதானே? ஆமா டாடி. இங்க பாரு ரோஜர், உனக்கு பர்த்டேங்கறனால தான் டாடி உன் கூட வந்திருக்கேன். நான் கார்ல இருந்து இங்க இருந்து இறங்க எல்லாம் மாட்டேன். எதா இருந்தாலும் மம்மி கூட்டிட்டு நீயும் அவங்கள போய் பாட்டு வந்துரு, யார பாக்குறத இருந்தாலும். சரியா? ஓகே டாடி. பெரிய விஷயம் தான். சரியா போங்க நீங்க. சரி சரி, கஞ்சி ரெடி ஆச்சு, பாத்துட்டு வந்துடுறேன். கார்ல வந்து இறங்குறாங்க. வா வா ரோஜர், இந்த பக்கம் மட்டும் தான் வராங்க. இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாளுங்க. அவன் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு என் பையனை மனமாற வளர்த்தணும். ரொம்ப நன்றிங்க. இந்தாமா எல்லாத்துக்கும் பையாலே கொண்டு போய் பிரியாணி பட்டி இன்னைக்கே கட்சிச்சு பத்தியா? ஒரு பாட்டி அவங்களுக்கு போய் கொடு. இந்தாங்க பாட்டி கொடுத்து வச்சுங்க. இந்தாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு. மம்மி என்னப்பா? நான் சாக்லேட் குடுக்கல, கார்ல இருந்து எடுத்துட்டு. சரி சரி போ, ஓடு கார்ல போய் எடுத்துட்டு வா. ஓகே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரிமா. மம்மி சாக்லேட். என்னம்மா? சரி போ போ, எல்லாத்துக்கும் கொடு. சரிங்க மம்மி. நாங்க எனக்கு அப்பா அம்மாவும் இல்ல, மாமனார் மாமியாரும் இல்ல. ஆனா இங்க என்ன
வயசானவங்க இத்தனை பேர் ஒரு ஆதரவு கூட இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா சாக்லேட் எல்லாருக்குமே கொடுத்துட்டேமா. சரிமா, நீ நினைச்ச மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம். திருப்தி தானே? சந்தோஷமா இருக்கியா? வீட்டுக்கு போலாமா? சரிமா. சரிங்க, நல்லா சாப்பிடுங்க, நாங்க போயிட்டு வரோம். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, சாப்பாடு கொடுக்க ஹெல்ப் பண்ணீங்களே, நன்றிமா. சந்தோஷம்டா. ஏ சந்தோஷம்? என்னடா பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கு சோறு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுப்பா. சரி போலாமா? போலாம். சார் சுப்பிரமணிங்கிற ராகேஷ் நீங்க தானே சார் டேய், என்ன வரவன் போறவன் பிச்சைக்காரனுக்கெல்லாம் நான் என் பேரை டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கணுமா? சார், நான் பிச்சைக்காரன் தான், ஆனா இப்ப நான் பிச்சை எடுக்க வரல சார். அப்புறம் ஜானிகின்றது உங்க அம்மா தானே சார்? அம்மாவா? என்னது என்னது? ஆமா. என்னது? உங்களுக்கு அம்மா இருந்தாங்களா? ஏங்க, உங்களுக்கு அம்மா இருந்தத பத்தி இத்தனை நாள் என்கிட்ட நீங்க சொன்னதே இல்ல. கேளு, நான் கேட்டிட்டு இருக்கேன்லமா, ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமாப்பா, எங்க அம்மா தான். இப்போ என்ன என்னாச்சு உங்களுக்கு? அவங்க செத்து போயிட்டாங்க சார். என்னது, செத்துட்டாங்களா? ஆமா சார். பாட்டி இறந்துட்டாங்களா? பாவு சார், அவங்க எங்க கூட தான் பிச்சை எடுத்திருந்தாங்க. ரோட்லயும் கொசு கடியில தான் சார் எங்க கூட தூங்குவாங்க சார். நாங்களா பிச்சைக்காரங்க தான், எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. பாவம் சார், அவங்க எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் சார் உங்க அம்மாவை இப்படி தவிக்க விட்டீங்க சார்? அன்னைக்கு நீங்க தானே சார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்தீங்க. தம்பி, ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருப்பா. என்ன சொல்றீங்க நீங்க? யாரு எனக்கு ரொம்ப அழுகையா வருது சார். பாவம் சார், அவங்க அனதே விட்டீங்களே சார். நீங்க நல்ல வீட்டுல இருக்கீங்க சார், ஆனா அவங்க எங்க கூட பிச்சை எடுத்துக்கிட்டு கொசு கடையில உட்காந்து ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க சார். என்னங்க ஒரு மனுஷனா, பெத்த தாயவே இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறீங்க? கண்டுபிடிச்சு பாருங்க சார், உங்க அம்மா தானே அது.
இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் இந்த லெட்டர் கொடுத்துருப்பா. சரி, என்ன விஷயமா? ஒண்ணு இல்லப்பா. சரிமா, நான் கொடுத்தேன்னு கொஞ்சம் சொல்லு. ஆ சரிமா. லெட்டர், என்ன லெட்டர் கொடுங்க. கொடுத்த லெட்டர், என் அன்பு மகன் சுப்பிரமணியனுக்கு. ஏதோ உன் துரதிஷ்டம், நான் உனக்கு தாயா வந்தது. என்ன உன் இஷ்டப்படி வளர்க்க நான் வசதியத்து போனேன். நீ குழந்தையா இருந்தப்ப இருந்த மகிழ்ச்சி உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இல்லை. ஏன்னா நீ வாய் திறந்து அம்மான்னு என்னை முழுசா கூப்பிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு பல இரவுகள் நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்க்காமலேயே கண்ணை மூடிடு வேணும்னு கதறி இருக்கேன். ஆனா என் பேரை மூலமா நீ நல்லா இருக்கிறத பார்க்க கடவுள் எனக்கு இறக்கம் செஞ்சிருக்காரு. நான் சாகும் வரை உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்காக எதுவுமே செய்யாத வெறும் பக்கம்தான். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் மனசோட மறுபக்கங்களையும் நினைவுகளையும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏய், இந்த வீடு தானா? அடடே, கொஞ்சம் இந்தா தம்பி. தேங்க்ஸ்மா. இருப்பா, சமைச்சிடுறேன், சாப்பிட்டுட்டு போலாம். இது சாப்பாடா? எதுக்கு? நீ அப்படியே கறியும் மீனும் கோழி எடுத்து சமைச்சு வச்சிருக்க, நாங்க வந்து விருந்து சாப்பிடுறதுக்கு. ஏன்பா கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்றது? என்ன விட சின்ன பையன், இப்ப 50,000 ரூபாய் சம்பளத்துல வேலையில் இருக்கான். நானு வேலை இல்லாம சும்மா தண்டமா சுத்திட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்னப்பா பண்றது? அவங்க அப்பா யாரோ கைகால விழுந்து லஞ்சம் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா நீ எனக்கு ஏதாவது பண்ணியா? ஏங்க, நானே 4-5 வீட்டுல வேலை செஞ்சு சம்பாதிச்சு உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். இதுல நான் எங்க லஞ்சம் கொடுத்து உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறது சொல்லு. டேய், ஏன்டா அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்துற? போடா. ஆமாண்டா, எங்க அப்பாவும் சொத்து சுகம் எதுவும் சேர்த்து வைக்கல. எங்க அம்மா ஒரு வேஸ்ட். எங்க அம்மா கிட்டயும் நகை நட்டு எதுவும் இல்ல. ஏதோ உன்ன மாதிரி 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காடி தானே என் வாழ்க்கை ஓடுது. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. சரிடா. அம்மா, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா. குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். அதுவும் 2-3 நாளைக்கு முன்னாலே வந்துடணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ கூப்பிடலனா கூட நான் வந்துருவேன்ல? ஆமாம்மா, கண்டிப்பா வந்துருவாங்க, சாப்பிட வந்துருவாங்க. என்னை விட 2 வயசு சின்ன பையன். இப்ப உனக்கு வேலை கிடைச்சு கல்யாணமும் ஆக போகுது. அவன் பிறந்த வீடு அப்படி, அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படி, எனக்கு தான் வந்து வாச்சிருக்க நல்ல குடும்பம்னு.
நீ வாடா போலாம் நம்ம. டேய் எங்க அம்மா நாளெல்லாம் ஒண்ணுமே முடியாதரா, அவங்க ஒரு வேஸ்ட். என்ன பேசாதரா. நான் என்ன பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை காப்பாத்திட்டு தானே பார்க்கேன். வணக்கம் ஐயா. ஆமா போன மாசம் சம்பளத்தை தான் கொடுத்துட்டேனேமா, பாக்கி எதுவும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, என் பையன் வேலை விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. உங்க பையன் பேர் சுப்பிரமணி தானே? ஆமாங்கய்யா. ஆனா உங்க பையன் ரொம்ப முட்டாளா இருக்கானே. இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கு ஒரு பதில கூட சொல்ல மாட்டேங்கிறானே, கொஞ்சம் கூட அவனுக்கு திறமையே இல்லமா, ஜென்ரல் நாலேஜே இல்லமா. ஐயோ மா, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா போச்சு. ஐயா எப்படியாவது என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க ஐயா. உங்க காலை பிழற ஐயா. அதெல்லாம் ஒண்ணு வேணா, வேணா ஒண்ணு செய்யறேன், என் பிரான்ச் மேனேஜர்கிட்ட நான் பேசி ஏதாவது ஒரு வேலை போட்டு தர சொல்றேன். அப்புறம் 3 மாசம் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் உங்க முகத்துக்காக தான் நான் இந்த ஹெல்ப் பண்றேன். உங்க பையனோட நாலேஜுக்கு 10 வருஷம் ஆனாலும் வேலை கிடைக்காதுமா? சரிம்மா கவலைப்படாம போங்க, உங்களுக்காக நான் வேலை வாங்கி கொடுக்குறேன். சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. சுப்பிரமணி, அம்மாவால லஞ்சம் கொடுத்தெல்லாம் உனக்கு வேலை வாங்கி தர முடியாது. இந்த அம்மாவால முடிஞ்சதை உனக்கு செய்யறேங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். என்ன சுப்பிரமணி, இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றதுமா, சுப்பிரமணி சுப்பிரமணியன் பேர் சொல்லி கூப்பிடாதுன்னுட்டு. அதான் ஸ்டைலா ராகேஷ் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்ல. டேய் சுப்பிரமணி, நான் ஆசையா வச்ச பேர்ரா. நீ ஒரு பட்டிக்காடு, உன்ன மாதிரியே பட்டிக்காடு தினமும் எனக்கு ஒரு பேரை வச்சு விட்ட. நான் பட்டிக்காடா இருந்தா என்ன, நீ என் புள்ள, நல்லா படிச்சிருக்க, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ராகேஷ் கூப்பிடு, அதுவும் பிடிக்கலையா, ஸ்டைலா ராக்கின்னு கூப்பிட்டு போ. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டா. நீ எப்படி கூப்பிட சொல்றியோ நான் அப்படியே கூப்பிட்டு போறேன். ஓ சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். இங்க பாருமா, உன்ன மாதிரி 4 வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கல, பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என்னை பாக்கறதுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்க முன்னாடி அவன் இவன் எல்லாம் பேசாத. என்ன, சரி சரி, நான் அப்படி கூப்பிட மாட்டேன். வேற எப்படியா கூப்பிடுறது? அவரு இவரும் பேசு. சரியா? நான் அப்படியே கூப்பிடுறேன். உனக்கு மரியாதை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிதான், யாராவது கேட்டா நான் தான் உன் மகன் வழிஞ்சு வழிஞ்சு சொல்லிட்டு இருக்காத. என்ன, சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். சரி வா, இப்படி வா, இப்படி வந்து உட்காரு, வா வா. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஐயா? இன்னைக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வர கடைசி நாள். என்னையா சொல்ற? ஏமா இதெல்லாம் ஒரு வீடாமா? இவ்வளவு நாள் எனக்கு வேலை இல்லாம இருந்துச்சு, இப்போ நான் பெரிய பேங்க்ல வேலை செய்யறேன். என் படிப்பு என் திறமையை வச்சு எனக்கு வேலை கொடுத்துருக்கான் அந்த பேங்க்காரன். அப்புறம் உங்க முகத்துக்காக தான் நான் இந்த ஹெல்ப் பண்றேன். உங்க பையனோட நாலேஜுக்கு 10 வருஷம் ஆனாலும் வேலை கிடைக்காதுமா? மாச சொலையா 40,000 ரூபாய் சம்பளம். அதனால என்னோட இமேஜுக்கு ஏத்த மாதிரி சென்னை சிட்டில போய் ஒரு நல்ல வீட வாடகைக்கு எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா ஜாலியா இருக்க போறேன். வெளியூருக்கு போறியா? அப்போ ஒன்னு பண்ண, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியோட போய் நல்ல வீடா பார்த்து செட்டில் ஆக வேண்டியதானே. நான் வேணா ஒண்ணு பண்றேனே, உனக்கு பொண்ணு பாக்கட்டா? எது, நீ எனக்கு பொண்ணு பார்க்க போறியா? உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா உன்ன மாதிரியே பட்டிக்காடுத்தனமா பார்த்து வச்சிருவேன். அப்புறம் அதை கட்டிட்டு வாழ்க்கை முழுக்க நான் தான் அவசப்பண்ணும். அப்போ இந்த வீட்டுக்கு குத்து விளக்கு ஏத்த வரவள நான் பார்க்க வேண்டாமா? எது குத்து விளக்கா? இந்த வீட்டுல ஒரு சிம்னி விளக்கு கூட இல்ல. நீ பாட்டுக்கு குத்து விளக்கு கோல விளக்குன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம வீட்டோட இரு. சரியா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் கொடுத்து அனுப்பிச்சிடறேன். சரியா? பொண்ணு பாக்குறாங்களா? என் டேஸ்ட்ல அவங்க பொண்ணு பார்க்க முடியுமா? இவன் இப்படியே விளையாட்டு பிள்ளையா இருக்கானே, இவன் விவரம் தெரிஞ்சு எப்பதான் பழிச்சுக்க போறானோ. ஐயோ என்னப்பா சொல்ற? ஆமாமா
அந்த பெயிண்ட் கடைக்கார ராஜசேகர் பொண்ணு உங்க பையன் காதலிக்கிறான். ஐயோ, அவங்க பெரிய இடமாச்சே. நாம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுமா, உங்க பையனை அடிக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணியிருக்காரு. இதை சொல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. அதனால தான் நேரில் வந்தேன். ஒரு ஃப்ரெண்டை நான் அவனுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறாமா. இனிமேல் நீங்கள் தான்மா அவனை பார்த்துக்கணும். என்னப்பா இப்படி சொல்கிறேம்மா? அவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, நான் கிளம்புறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யாரை போய் பார்ப்பேன்? கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு ரெண்டு மூணு நாளா காலேஜுக்கு போகாம அழுதுகிட்டே இருந்தா. என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்த விஷயத்த சொல்றா. சும்மா இருந்த பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி நமர்கலம் பண்ணிருக்கான். என் பொண்ணு காலேஜுக்கு போகும்போது லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்தி இருக்கான். என்னடி பாக்குற, உன் தகுதி என்ன, எங்க தகுதி என்ன? இங்க வந்து நீலி கண்ணீர்லாம் வடிச்சிட்டு நிக்காத, பொண்ணுடுவ. ஆத்தாலும் மகனும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? உனக்கு இருக்கிற தகுதிக்கு உன் பையன் ஏன் பொண்ண லவ் பண்ணுவானா? அதனாலதான் எங்க ஆளுகளை விட்டு அவனை தூக்க சொல்லிட்டோம். ஐயோ அம்மா, என்ன தொடாத அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவன் உசுர எடுத்துடாதீங்கம்மா, உன்னை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. இங்க பாரு, ஒரே பையன் சொல்றதுனால விடுறேன். எங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கமிஷனர் கிட்ட சொல்லி இந்நேரம் தூக்க சொல்லியிருப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. உனக்காக நான் விடுறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் ஊர்லயே இருக்க கூடாது. அப்படி நான் அவனை அங்க எங்கன்னு எங்கேயாவது பார்த்தேன், அவனை கொன்னுடுவேன். அவனை நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்க. சரி, பொழைச்சுப்போ, பொழைச்சுப்போ, போயிரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ கேட்ட சாத்திட்டு வாமா. ஒத்த புள்ளன்னு சொல்லி கெஞ்சினதுனால தான் உயிரோட விடுறேன். இதெல்லாம் தூக்கியிருப்பேன், பொழைச்சு போங்க. என் மகனே, உன்னை ஒரு நாளும் கண் கலங்க விட மாட்டேன். என் உடலை தூக்கி புதைக்க ஆகும் செலவு கூட பிச்சையா சேர்த்து வச்சிருக்கேன். கடைசியா ஒரு உதவி மட்டும் செய் ராசா. உன் கையால என்னை புதைச்சிடுப்பா. ஒரு பிச்சைக்காரியா செத்துட்டேன். மண்ணில் புதைக்கும் போதாவது உன் தாயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. இப்படிக்கு உன் அம்மா. மரம் நில்லு. சுமந்த துப்புள் கொடியால தெருவில்லை கிடந்த இந்த பாவி புயலால, தாயே என்ன சுமந்த துப்புள் கொடியால தெருவில்லை கிடந்த இந்த பாவி புயலால. பாக்கத்துக்கு பெரிய பணக்கார மாதிரி தெரியுறாடா, பிச்சடிக்கு விட்டுறாடா. பல முறை முகம் சுழித்தேன் தாயை, எனக்காய் பரிதவித்தாய். அவமானங்கள் சகித்தும் தாயை அன்பை பரிசளித்தாய். உலகில் உள்ள உயிர்கள் சொல்லும் முத பெயர் தான் அம்மா. அதை மறந்தே நான் வாழ்ந்தேன் அந்த பாவம் என்ன. பாவி பயலாட, தாயே என்ன சுமந்த
கடந்த இந்த பாதிப்பயலாக thank you.